ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் 1996 ரிலீஸ் ஆன ரேன்சம்ங்கிற ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தா, நம்ம படத்தோட ஹீரோ டாம் முல்லன் வந்து ஒரு பெரிய மல்டி மில்லியனர் இருக்காரு. அவர் வந்து ஒரு பெரிய ஏர்லைன் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவரோட பையன் வந்து ஷான் முல்லன், ஒரு 8 வயசு இருக்கும். அவரோட ஒய்ஃப் பேர் வந்து கேட் முல்லன். இவங்க மூணு பேருமே ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் ஃபேர் போகிறப்ப வந்து ஷான் முல்லனை யாரோ கிட்னாப் பண்ணிடுவாங்க. ஸோ இவர் டாம் வந்து அந்த எக்ஸிபிஷனில் எல்லா இடத்துலையும் தேடி பார்ப்பார், ஆனால் எங்கேயுமே அவர் இருக்க மாட்டார். கேட்டும் தேடி பார்ப்பாங்க, ஆனால் ரெண்டு பேர்னாலே அவர் கண்டுபிடிக்க முடியாது. இவங்க வேகமாக வீட்டுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போலீஸை கூப்பிடலாமா இல்லை எஃபிஐ கூப்பிடலாமான்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து டாமுக்கு வந்து ஆல்ரெடி அவரோட ஏர்லைன் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கோம். அந்த பிரச்சனையை வந்து சால்வும் பண்ணியிருப்பார். ஆனால் அதில் என்ன இருக்குன்னு சொன்னால், அந்த லேபர் யூனியன் தலைவர் வந்து இவர்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டு எல்லோரும் ஏமாத்தின மாதிரி இவர் ஒரு கேஸை பொய்யாக ஃபைல் பண்ணி அவரை போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த கேஸில் வந்து எஃபிஐக்கு வந்து ஆல்ரெடி டாம் மேலே ஒரு டவுட் இருக்கும். ஸோ டாம் என்ன யோசிப்பார்னா, ஒருவேளை அந்த லேபர் யூனியன் தலைவர் தான் பையனை தான் கிட்னாப் பண்ணிட்டு டவுட் இருக்கும். அதே மாதிரி இதே சமயத்தில் வந்து போலீஸ் டு எஃபிஐட்ட போனால் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களான்னு ஒரு டவுட் இருக்கும். ஆனால் கேட் வந்து இல்லை, நம்ம எஃபிஐட்ட போனால் தான் பெட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ டாம் எஃபிஐக்கு கால் பண்ணார். ஸோ எஃபிஐ வந்து மொத்தம் ஒரு 4-5 பேர் ஒரு டீமோட வந்து டாமோட வீட்டில் எல்லாத்தையுமே செட் பண்ணுவாங்க. கால் ட்ராக்கிங்கு, எங்கே போனாங்க, எங்கே என்ன பண்ணுறாங்க, இதுக்கு முன்னாடி யார் யார் இந்த வீட்டுக்கு வந்தால், யார் யார் போனால், எல்லா டீட்டெயில்ஸுமே கலெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு கால் வரும். அந்த கால் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம மெயின் வில்லன் ஜிம்மின்ற ஒரு கால் பண்ணுவார். அந்த மெயின் வில்லன் யாருன்னு பார்த்தா, அவர் வந்து ஒரு டிடெக்டிவ் இருப்பார். அவர் வந்து காசு கண்டி தான் இந்த விஷயத்தை பண்ணியிருப்பார். அவர் கூட சேர்ந்து ஒரு 4 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கிரிமினல்ஸ் இருப்பாங்க. ஸோ இவர் டிடெக்டிவாக இருந்தால் கூட அந்த கிரிமினல்ஸை வச்சு இதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கீழே வச்சு இந்த வேலையை வாங்கிட்டு. ஸோ கால் பண்ணி நம்ம டாம்கிட்ட வந்து, எனக்கு $2 மில்லியன் வேணும், $2 மில்லியன் நீ கொடுத்தனா உன் பையனை உயிரோட விடுவேன், உன் பையனை கொண்டுருவேன் அப்படிம்பாரு. அதே மாதிரி அவர் பேசும்போதும் என்ன சொல்லுவார்னா, போலீஸோ எஃபிஐயோ நீ போகக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆனால் அதே தெளிவாக என்ன சொல்லுவாருன்னு சொன்னால், நீ இந்த மாதிரி போயிட்ட ஏதாவது எஃபிஐ போலீஸ்னு சொல்லிட்டா உன் பையனை நான் கொண்டுருவேன், எனக்கு காசே வேணான்றவார். இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவார் தெளிவானு சொன்ன அந்த வில்லன் வந்து, அவங்க என்ன தான் சொன்னாலும் ஒரு போலீஸ் எஃபிஐட்ட போயிடுவான்னு சொல்லிட்டு இவர் வந்து கால் ட்ராக்கிங் டிவைஸ் வச்சு தான் இவர் ஃபோனே பண்ணுவார். ஸோ அது இவனால் வந்து ஈஸியாக வந்து காலை ட்ராக் பண்ண முடியாது. அது ஐபி அட்ரஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்க எஃபிஐ வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி அவங்க சிக்னல் ஜாம் பண்ணாலும் அதை ட்ரை பண்ணி எடுக்க முடியாது. ஸோ டாம் என்ன சொல்லுவார்னா, பெட்டர் நான் வந்து காசை கொடுத்துட்றேன், $2 மில்லியன் ஒரு பெரிய காசே கிடையாது என் பையனுக்கு அப்படின்னு சொல்லி இம்மிடியட்டாக அந்த ஃபண்டை அரேஞ்ச் பண்ணுவார். அரேஞ்ச் பண்ண உடனே அந்த மெயின் வில்லன்ட்டு வந்து காலுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. ஸோ திருப்பி கால் வரும். கால் வந்தோடனே ஒரு அட்ரஸ் கொடுத்து, வில்லன் வந்து இந்த அட்ரஸ் நீ வரணும், அதே மாதிரி தனியாக தான் வரணும், யாரும் உன்னை ஃபாலோ பண்ணக்கூடாது, நீ தான் ட்ரைவ் பண்ணுறணும், டிரைவர்லாம் வரணுன்ற மாதிரி சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாரு. இவர் அதுக்கு ஓகேன்னு சொல்லிட்டு கார் எடுத்து அவர் எங்கே சொன்னாரோ போவார். போகிற வழியிலே திருப்பி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவார் அந்த வில்லனை. என்ன சொல்லுவார்னா, அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது, காமன் ஸ்விம்மிங் பூல், அங்கே போய் நீ உள்ளே குதிக்கணும். உள்ளே குதித்து உள்ளே கீழே வந்து ஒரு சாவி வச்சுருக்கேன், லாக்கர் ரூம் சாவி. அந்த சாவி எடுத்து அந்த லாக்கர் ரூமுக்குள்ளே வந்து 2 பை இருக்குது, நீ கொண்டு வர பணப்பையை வந்து மாற்றி அந்த பையில் வைக்கணும் அப்படிம்பாரு. நம்ம டாமும் அவர் சொன்ன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஃபாலோ பண்ணிடுவார். ஸோ இப்போ என்னாகும்னு சொன்னால், டாமுக்கு வந்து ஆல்ரெடி அவர் ட்ரெஸ்ஸில் வந்து ஃபுல்லாக வயரிங் பண்ணியிருப்பாங்க எஃபிஐ. அந்த வயரிங் சிக்னல் இல்லாமல் ஜாம் ஆயிரும். அதே மாதிரி பையை மாற்றினோடனே அந்த பையிலையுமே வந்து டிவைஸ் ட்ராக்கர் வச்சுருப்பாங்க, எங்கெங்கே பை போகுன்னு பார்க்குறதுக்கு. அதுவுமே வந்து இப்போ வேலை செய்யாமல் போயிடும். ஸோ எஃபிஐனால் வந்து அவர் வீட்டில் உட்காந்து எதுவுமே ட்ராக் பண்ண முடியாது. டாம் வந்து அவர் எங்கே சொன்னாரோ வில்லன்னு அந்த இடத்துக்கு காரை தனியாக ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பார். அப்போ டாம் முன்னாடி போகும்போது பின்னாடி வில்லனை அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே போவார், பேசிகிட்டே போவார். அப்போ தான் டாம் கேட்பார், இந்த மாதிரி எதுக்கு என்ன சூஸ் பண்ண, என்ன பிரச்சனை, உன்னை எனக்கு தெரியுமா, இந்த காசை கிட்ட நான் எப்பயோ கொடுத்துருப்பேன், ஒரு காசே கிடையாது, இதுக்கு எதுக்கு என் பையனை கிட்னாப் பண்ணலாம் டாம் கேட்டுட்ருப்பார். அப்போ அந்த ஜிம்மின்ற வில்லன் சொல்லுவார், இல்லை எனக்கு உனைய பற்றி எல்லாமே தெரியும், அந்த லேபர் யூனியன் மேட்டர்லேயே நீ எல்லாத்துக்குமே காசு கொடுத்து செட்டில் பண்ணுவ, நீ ஒரு பே மாஸ்டர்னு எனக்கு தெரியும், அதனால தான் உன்னையே சூஸ் பண்ணேன் அப்படிம்பாரு. சொல்லிட்டு என்ன சொல்லுவார்னா, ஓகே இப்போ பேசுகிறதுக்கு நேரம்ல ரோடு இப்போ 2 பிரியுது, நீ ரைட் எடுத்து உள்ளே போனால் ஒரு பெரிய குவாரி இருக்கும், அந்த குவாரியில் வந்து என் ஆள் வெயிட் பண்ணிகிட்ருப்பான், நீ பணத்தை கொடுத்துட்டு உன் பையனோட அட்ரஸை அவன் சொல்லுவான், அந்த அட்ரஸில் போய் உன் பையனை கூப்பிட்டுக்கம்பார். இவரும் அதை நம்பிட்டு போவார். போனால் அங்கே வந்து இந்த கிரிமினல் வந்து ஒருத்தன் வருவான், வந்து கண்ணை காமிச்சு விட்ட வேமா காசை கேட்பான். இவர் என்ன சொல்லுவார்னா, காசு நான் தானே ஃபஸ்ட்டு அட்ரஸ் சொல்லு அப்படிமாரு. டாமு அவனுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னே புரியும்.
முடியாது, என்ன அட்ரஸ் அப்படிமா, இவர் இல்லை பணம் கொடுக்க முடியாது, அவன் வந்து அட்ரஸ் சொன்னால் தான் பணம் கொடுக்க முடியும்னே அவனை டாம் அடித்து போட்டு பணம் போய் எப்படின்ட்டு போவான். போனோடனே பார்த்தீங்கன்னா மேலே எஃபிஐ வந்து ஹெலிகாப்டரில் வந்து ஃபுல்லாக சரௌண்ட் பண்ணிடுறாங்க அந்த ஏரியாவே. சரௌண்ட் பண்ணிவிட்டு அந்த கிரிமினலை வந்து நீ மரியாதை வண்டி நீ பாட்டில் நான் ஷூட் பண்ணிடுவான்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அவன் திருப்பியும் ஃபயர் பண்ணுவான் எஃபிஐயை பார்த்து. ஸோ அவங்க சுட்டோடனே அவன் ஸ்பாட்லேயே இறந்துருவான். ஸோ இதை வந்து நம்ம மெயின் வில்லன் வந்து தூரத்துலேருந்து காரில் பார்த்துட்டு இருப்பார், டென்ஷன் ஆயிடுவார், டக்குன்னு அவர் அங்கேருந்து தப்பிச்சு போயிடுவார். ஸோ அதே மாதிரி அவங்க கிரிமினலில் மீதி ரெண்டு பேர் வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இந்த ஒரு ஆளை சுட்டவுடனே எல்லாருமே பிரிஞ்சு தப்பிச்சிருவாங்க. ஸோ இந்த கிரிமினல் வந்து வீட்டுக்கு போய்வார், போய் பார்த்தா அவர் தம்பி வந்து இறந்துட்டார்னு சொல்லி பயங்கர டென்ஷனில் இருப்பார். ஸோ நம்ம மெயின் வில்லன் ஜிம்மிக்கும் அவருக்கும் சண்டை வரும். ஸோ ஜிம்மி என்ன சொல்லுவார்னா, நீ ஒன்றும் கவலைப்படாத, உன் தம்பி இறந்ததுக்கு நம்ம கண்டிப்பாக இதுக்கு வந்து காசு வாங்காமல் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அவர் இல்லை காசெல்லாம் வேணாம், அந்த பையனை கொண்டுட்டு நம்ம இந்த இடத்த காலி பண்ணிடுவோம், ஏன்னா இந்த விஷயம் வந்து எஃபிஐக்கு போயிடுச்சு, கண்டிப்பாக இப்போ என் பையன் யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க, ஐடென்டிஃபை பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் என் தம்பியை கண்டிப்பாக அடுத்து என்னையும் ட்ராக் பண்ணிடுவாங்க, என்னையும் பிடிச்சிடுவாங்கம்பார். இவர் வந்து இல்லை பயப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சமாளிப்பார். சமாளிச்சுட்டு டாமுக்கு கால் பண்ணார். டாமு கால் பண்ணி பயங்கரமாக கத்துவார் ஜிம்மின்றவர், நான் உனக்கு என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னேன், போலீஸ் எஃபிஐ கூட சொன்னேன், ஆனால் நீ வந்து இப்படி பண்ணியிருக்கன்னு சொல்லி பயங்கரமாக கத்துவார். நம்ம டாம் வந்து என்ன சொல்லுவார்னா, நீ வந்து பணத்தை கொடுத்தோன்னே அவன் அட்ரஸ் சொல்லுவான்னு சொன்னேன், நான் அவன்கிட்ட அட்ரஸ் கேட்டேன், அவனுக்கு நான் என்ன பேசுகிறேனே புரியலை, ஸோ இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது, நான் பணம் கொடுத்தா கூட நீங்கள் என் பையனை திருப்பி கொடுக்க மாட்டேன், என் பையனை கொலை பண்ண போகிறீங்க, இது வந்து பணத்தை காண்டி மட்டும் நீ பண்ணலை, நீ வந்து பர்சனலாக ஏதோ பண்ணுற, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீ டிவி ஆன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவார். இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பார்த்தா நம்ம டாம் வந்து என்ன பண்ணுவார்னா, ஒரு டிவிக்கு போய் நேரடி பேட்டி கொடுப்பார். பேட்டியில் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி என் பையனை யாரோ கடத்திட்டாங்க, அவங்கள யார் நீங்கள் கண்டுபிடிச்சி கொடுத்தீங்கன்னு சொன்னால் $2 million வந்து கண்டுபிடிச்சி கொடுக்கறதுக்கு நான் வந்து பரிசாக தரப்போகிறேன் அப்படிம்பாரு. ஸோ எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க. இந்த மாதிரி ஜிம்மியும் அந்த இதை பார்த்துட்ருப்பார், மெயின் வில்லனும் அவரும் கடுப்பாயிடுவார். இவர் ஃபுல் பணத்தையுமே அவர் முன்னாடி எல்லாத்தையும் எடுத்து போட்டு, நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களோ உங்களுக்கு யார் வந்தாலும் அந்த $2 million உங்களுக்கு நான் பரிசு தந்துடுவேன் அப்படின்வார். ஸோ எல்லாருமே ஷாக் ஆயிடுவாங்க, ரிப்போர்ட்டர்ஸு அங்கே பார்க்குற ஆளுங்க எல்லாமே. இவர் ஒய்ஃப்மே வந்து கடுப்பாயிடுவாங்க, ஏன்னா இப்படி போய் பைத்தியம் மாதிரி ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்காரு, பையனை கொண்டுட்டா என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் டென்ஷனாக இருப்பாங்க. உடனே டாம் வந்து வீட்டில் வந்து அவங்க ஒய்ஃபை சமாதானப்படுத்துவார், இதில் வந்து ஏதோ உள்குத்து இருக்குது, இல்லைனா நான் போய் பணத்தை கொடுத்து அட்ரஸ் கேட்கும்போது அவங்க வந்து கண்டிப்பாக அட்ரஸ் சொல்லியிருக்கணும், இல்லைனா இவ்வளோ தூரம் நடந்திருக்காது, இவனுக்கு ஏதோ வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்க, இதுதான் சரியான வழி, நீ என்ன நம்பு, நம்ம பையன் நமக்கு திருப்பி கிடைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. நம்ம வில்லன் ஜிம்மி இதை பார்த்தோன்னே செம்ம டென்ஷன் ஆகிட்டு கதவெல்லாம் உடச்சிட்டு வேகமாக வெளியே போவார். அவருக்கு என்ன பண்ணுறது தெரியாது. உடனே வேறு ஒரு ஐடியா பண்ணுவார், பேசாமல் வந்து நம்மளே வந்து அந்த பையனை கண்டுபிடிச்ச மாதிரி காமிச்சிட்டு இவங்க எல்லாத்தையுமே கொன்றுவோம், பையனை அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நம்மளுக்கு வந்து காசு கிடச்சிரும்னு ஐடியா பண்ணிடுவார். ஸோ இந்த வில்லன் கேங்கு மீதி மூணு பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இதோட முடிஞ்சு போச்சு நம்மளுக்கு, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வேகமாக வேன்லேயே தப்பிக்க பார்ப்பாங்க. அங்கே உடனே ஜிம்மி வந்து போலீஸ் மாதிரி பேட்சை காமிச்சு பப்ளிக்கில் வந்து நீங்கள் இறங்குங்க இல்லை அவங்கள சுற்று சொல்லி மிரட்டுவார். ஸோ இந்த கிரிமினல்ஸ்லாம் தெரிஞ்சு போயிடும், இவன் வந்து டக்குன்னு ஆள் மாறிட்டான், இந்த மாதிரி நியூஸை பார்த்துட்டேன், இவன் தனியாக ரூபா அடிச்சிடலான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அவங்க வண்டி எடுத்து ஜிம்மி மேலே மோத போவாங்க. இவர் ஜிம்மி வந்து ஷூட் பண்ணி அந்த ரெண்டு பேரையுமே கொன்றுவார். ஸோ இன்னொரு பொண்ணு இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி இருந்து ஜிம்மியை ஷூட் பண்ணுவாங்க, ஆனால் ஜிம்மி டக்குன்னு குனிஞ்சு திருப்பி அவங்களையும் ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மூணு கிரிமினலுமே சுட்டு கொன்றுவாங்க. ஸோ இவர் உடனே வந்து வாக்கி டாக்கியில் வந்து அவர் டிஸ்பேச் டீமுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி இங்கே ஒரு ஷூட் அவுட் ஆகிடுச்சு, நான் பயிர் கடத்தை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி இவரே இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிடுவார். ஸோ வேகமாக எஃபிஐ டாமு அப்புறம் அவர் ஒய்ஃபுக்கு கேட்டு எல்லாருமே வந்து அந்த இடத்துக்கு வருவாங்க. பார்த்தா அவங்க பையனை கட்டி போட்டிருப்பாங்க, அவங்க பையனை காப்பாற்றிடுவாங்க, காப்பாற்றி ரொம்ப தேங்க்ஸ் அதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் வந்து டாம் வந்து ஜிம்மியை பார்க்குறாரு. ஜிம்மி வந்து ஆல்ரெடி தோள்பட்டையில் அடிபட்டிருக்கோம் புல்லட்னால். ஸோ அவர் வந்து ஆம்புலன்ஸில் கூப்பிட்டு போவாங்க, ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லி ஜிம்மிக்கு வந்து கையெல்லாம் கொடுப்பாரு டாமு. ஸோ இவங்க வந்து எஃபிஐ வந்து அந்த ஆளுகளை ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க டாமை. அப்போ பார்க்கும்போது அந்த பொண்ணு வந்து ஆல்ரெடி வந்து டாம் வீட்டில் வந்து ஒரு பார்ட்டிக்கு வந்து பார்டெண்டராக வேலை பார்த்துருப்பா. ஸோ அப்போ தான் டாமுக்கு தெரியும், ஆல்ரெடி வீட்டில் வந்து சர்வேலன்ஸ் பண்ணி தான் பையன் வெளியே பண்ண தான் பார்த்து தூக்கியிருக்காங்கன்ற மாதிரி டாம் புரிஞ்சுப்பார். ஸோ இது கொஞ்ச நாள் ஆனால் என்ன ஆகும்னு சொன்னால், அடுத்து நம்ம ஜிம்மி மெயின் வில்லன் வந்து போலீஸ் வந்து ரெக்கவர் ஆயிடுவார். ரெக்கவர் ஆகி அவர் வந்து கையில் கட்டு போட்டிருப்பார். சரி டாமை பார்த்து காசை வாங்கிடலான்னு சொல்லிட்டு டாமை பார்க்குற டாம் வீட்டுக்கு போவார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா டாம் மட்டும்தான் இருப்பார், டாமோட ஒய்ஃபும் டாமோட பையனை வெளியே போயிருப்பாங்க. ஸோ டாம் வந்து நானே உன்னை ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் இங்கே ஏகப்பட்ட வேலைலாம் நான் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னோடனே இவர் வந்து இல்லை பரவாயில்ல, இந்த மாதிரி எனக்கு நீங்கள் அந்த ரிவார்டு தரேன்னு சொல்லி நீங்கள் அதை வாங்கிட்டு போகலான் தான் வந்தேன் அப்படிம்பார் ஜிம்மின்றவர்.
ஸோ டாமா ஓகே ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டு செக் எழுதுவார். ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து ஜிம்மி கேட்பார், இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பெரிய காசு இல்லை, நீங்கள் காசை கொடுத்துருக்கலாமே, அவங்களுக்கு ஏன் இவ்வளோ பெரிய விஷயமாக்கி டிவிலலாம் போய் பேசுனீங்கன்னு சொல்லி கேட்பார். அப்போ டாம் சொல்லுவார், இல்லை இதோட நான் 20 மடங்கு கொடுத்துருப்பேன், ஆனால் எனக்கு அவங்க மேலே நம்பிக்கை இல்லை, அவங்க பையன் திருப்பி தருவாங்கன்னு சொல்லிட்டு அதனால தான் நான் டிவிக்கு போனேன் அப்படின்னு அதே விஷயத்த சொல்லுவார். ஸோ சொல்லிகிட்டே ஒரு செக் எழுதுவார். அந்த சமயம் பார்த்து டாமோட ஒய்ஃபும் டாமோட பையனை உள்ளே வந்துடுவாங்க. வந்தோடனே டாமோட ஒய்ஃப் வந்து ஜிம்மியை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி கட்டி பிடிப்பாங்க. டாமோட பையன் ஜிம்மியை பார்த்தோன்னே பயந்து ஓடி போய் ஒளிஞ்சிருவான், அதை ஜிம்மி பார்க்க மாட்டார். அப்போ தான் டாமுக்கு தெரியுதோ தப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பையன் வந்து அவன் கேட்பான் ஜிம்மி எங்கே இருக்கு அந்த பையனோடனே, அந்த பையன் ஓடி போய் ஒளிஞ்சிப்பான், அவங்க அம்மாங்க கூடவங்க வரமாட்டாங்க. ஸோ இவருக்கு டாமுக்கு தெரிஞ்சது ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ கேட்டு உள்ளே போயிடுவாங்க. டாம் வந்து சரின்ட்டு செக் எழுதுறத உட்காந்துருப்பாரு. ஸோ டாம் வந்து செக்கை வந்து சிக்னேச்சர் வந்து தப்பாக போட்டுருவாரு. இது வந்து நம்ம ஜிம்மிக்கு தெரிஞ்சிடும், சரி ஏதோ தப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பையன் கூப்பிட்டு வரலன்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு என்ன பண்ணுவாராம், கன்னை புல் பண்ணி காமிச்சிடுவாரு. உடனே டாம் சொல்லுவார், உனக்கு காசெல்லாம் நான் தந்துடுறேன், நம்ம பேங்க்குக்கு போகலாம், பேங்க்குக்கு போயின்னா உனக்கு இமீடியட்டாக வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன், இங்கே வச்சு செக்கெல்லாம் வேணாம் அப்படிம்பாரு. உடனே அவர் வந்து இல்லை, நான் பேங்க்குக்கு போனால் நீ வந்து பப்ளிக் லேர்னிங் கூப்பிட்டு என்னை காமிச்சு கொடுத்துருவ அப்படிம்பாரு. இவர் டாம் வந்து இல்லை இல்லை, எனக்கு காசு ஒரு பெரிய விஷயமே இல்லை, நம்ம வீட்டில் வச்சு எதுவுமே பண்ண வேணாம், அவனை பேங்க்கு கூப்பிட்டு போகிறேன், அவனை வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணித்தரேன், எனக்கு ஓன் ஃப்ளைட்டே இருக்குது, நீ எந்த ஊர் போகணும்னு சொல்லி நான் உனக்கு அந்த ஊருக்கு நானே அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படிம்பாரு. ஜிம்மியை நம்பிட்டு டாமும் ஜிம்மி என்ன பண்ணுவாங்கன்னா காரில் வந்து பேங்க்குக்கு போவாங்க. பேங்க்குக்கு போகிற வழியிலே என்ன பண்ணுவாரா, நீ எந்த ஊருக்கு போகணும்னு கேட்பார் ஜிம்மியை. ஜிம்மி வந்து நான் மெக்சிகோ போகணும்பாரு. அவரோட அசிஸ்டண்ட்டு கால் பண்ணி பேசுகிற மாதிரி எஃபிஐ கால் பண்ணிடுவார். ஸோ அவங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாதிரி கடத்துறவன் கூட இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் எஃபிஐக்கு தெரியாது வந்து ஜிம்மி தான்னு சொல்லிட்டு உடனே எஃபிஐ வந்து எல்லாருமே அலர்ட் ஆயிடுவாங்க. ரேடியோவில் நியூஸாக பாஸ் பண்ணவுடனே இவங்க உள்ளே போய் வயர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வெளியே வரும்போது போலீஸ் வந்து டக்குன்னு ஜிம்மியை பிடிப்பாங்க. ஸோ அங்கே ஒரு சின்ன ஃபைட் ஆகும். அப்போ வந்து அவர் தப்பிச்சு ஓட பார்ப்பார். டாம் வந்து அவரை பிடிச்சி அடினே அடிப்பார். இவர் ஜிம்மிக்கு வந்து கையில் அடிப்பட்டனால ஒன்றுமே பண்ண முடியாது, அப்படின்னு தப்பிச்சு ஓட பார்ப்பார். இவர் டாம் வந்து கையில் கன் வச்சுருப்பார். ஓடி போய் என்னன்னு சொன்னால் ஒரு கடை, ஒரு பெரிய ஒரு லைட் ஷாப் மாதிரி இருக்கும், அதில் வந்து கண்ணாடியை உடச்சி உள்ளே போய் உள்ளேருந்து ரெண்டு பேருமே பயங்கரமாக அடிபட்டுரும். ஸோ அந்த சமயத்தில் வந்து போலீஸும் வந்துடுவாங்க. இவர் ஜிம்மி வந்து காலில் இருக்க துப்பாக்கி எடுத்து சுட பார்ப்பார். அதுக்குள்ளே போலீஸு அப்புறம் டாம் எல்லோரும் சேர்ந்து அவர் அப்படியே சுட்டு கொண்டுருவாங்க அதே இடத்துல. அவர் ஜிம்மி அதே இடத்துல இறந்துடுவார். ஸோ ப்ரெஸ்ஸும் மீடியா எல்லாருமே அந்த இடத்த அப்படியே கூட்டிடுவாங்க பப்ளிக் ப்ளேஸ்னால. ஸோ எல்லாருமே ஷாக்காகுவாங்க, ஏன்னா ஜிம்மி தான் அந்த குழந்தைய காப்பாற்றிட்டான்னு நினைப்பாங்க. ஆனால் கடைசியில் இப்போ டாமும் கேட்டும் சொல்லி தான் அந்த உண்மையெல்லாம் தெரியும், ஜிம்மி தான் அந்த மெயின் குற்றவாளின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு பணம் அதோட முடிச்சிருவாங்க. ஸோ இந்த படம் பார்க்காதவங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான படம். சேனலுக்கு ஏதாவது புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.